மகர ராசிக்குரிய ராகுகேது பெயர்ச்சி பலன்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களை மட்டும் எப்பொழுதும் தன்னுடன் வைத்திருக்கும் மகர ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு இலகிய மனதுக்கு சொந்தக்காரர். உங்களின் இரக்க சுபாவமே உங்களுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும். இந்த ராகுகேது பெயர்ச்சியில் மதுரகேதுவின் ஆதிக்கம் தொடரப்போகிறது. மனதில் நினைத்ததை சாதிக்கும் நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைகிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த ராகுவும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேதுவும் ஜூலை மாதம் 27 தேதிக்கு மாற்றம் பெறுகிறார்கள். வருகிற மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தானா? நமது ராசிக்கு கேது வருகிறாரே என்றெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசியை நாடி வரும் கேதுவையும் சப்தமஸ்தானத்திற்கு வரும் ராகுவையும் வரும் நாளிலேயே கொண்டாடி மகிழ்வதோடு வந்த ஒரு மாதத்திற்குள் நாகசாந்தி பரிகாரங்களையும் அனுகூலம் தரும் ஸ்தலங்களில் சென்று செய்து வழிபட்டு வந்தால் உங்களின் தேக நலன் சீராகிவிடும். செல்வ நிலை பல மடங்கு உயரும். மகரக்கேது மறக்க முடியாத சம்பவங்களையெல்லாம் நடத்தி காட்டுவார். ஞானத்தை விருத்தி செய்வார். தான தர்மங்கள் செய்ய வழிவகுத்து கொடுப்பார். இடமாற்றங்களால் இனிய மாற்றங்களை வரவழைப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலவும் வழிகாட்டுவார். ஞானக்காரகன் என்று போற்றப்படுபவர் கேது பகவான். அவரது ஆதிக்கம் வரும்பொழுது விநாயக பெருமானை வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும். எனவே கேது வந்த நாள் முதல் சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானையும் அனுமனையும் விடாது வழிபட்டு வாருங்கள். சதுர்த்தி விரதம் இருந்து ஆனைமுகனுக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபாடு செய்து வாருங்கள். செப்டம்பரில் வரும் குரு பெயர்ச்சியால் 10 வரும் குரு பதவி மாற்றங்களை கொடுக்கலாம். அதன் பிறகு டிசம்பர் மாதம் வரப்போகும் சனி பெயர்ச்சியால் 7 சனி தொடங்குகிறது. இதில் 2 சுற்று 7 சனி நடைபெறுபவர்களுக்கு இனிய பலன்கள் தான் கிடைக்கும். வருமானம் பெருகும், வளர்ச்சி கூடும். தற்சமயம் குறிப்பாக சப்தம ராகு குடும்பத்தில் சச்சரவுகளை ஏற்படுத்தாமல் இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஜென்ம ராசிக்கு ஜூலை 27 தேதி கேது வருகிறார். இதற்கு முன்பு விரயஸ்தானம் எனப்படும் 12 இடத்திலேயே கேது சஞ்சரித்து வந்தார். அப்பொழுது நிறைய விரயங்களை கொடுத்திருக்கலாம். அந்த நிலை இனி மாறப்போகிறது. கேது இருக்கும் வீட்டிற்கு அதிபதி எது என்பதை பார்க்க வேண்டும். அதற்குரிய பலன்தான் உங்களுக்கு நடைபெறும். கேது சனியின் வீட்டில் இருப்பதால் சனியின் ஆதிக்க காலத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்குமோ அவற்றையெல்லாம் கேது பகவான் வாரி வழங்குவார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனி உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குவதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சிறிது நேரத்தில் அவை மாறிவிடும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்துதல்கள் ஏற்பட்டு அகலும். களைப்பு வரும்பொழுது ஓய்வு எடுத்து கொண்டு பணியாற்றினால் ஆரோக்கியம் சீராகும். ஜென்மத்தில் கேது வந்தால் சிறு சிறு தொல்லைகள் உண்டுதான். நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் நாட வேண்டும் ஆலயத்தை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பதை போல கேது திசை அல்லது கேதுவின் ஆதிக்கம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய ஆலயமாக சென்று வழிபாடுகளை நடத்தி கொண்டிருப்பீர்கள். அதேபோல் இப்பொழுது கேது சனி வீட்டில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமையன்று கேதுவிற்குரிய தெய்வமான விநாயக பெருமானை முறையாக வழிபாடு செய்ய வேண்டும். சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் காலம் இது. தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். நாட்டு பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதால் அவர்கள் மூலமாகவும் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்களையும் ஒரு முறை புரட்டி பாருங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மகர ராசி அமையுமானால் அவர்கள் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். மன அமைதி குறைவு ஏற்படாமல் இருக்க பகை பாராட்டாமல் நடந்து கொள்ளுங்கள். இதற்கிடையில் குரு பெயர்ச்சியின் விளைவாக செப்டம்பர் 2 தேதிக்கு மேல் உங்கள் ராசிக்கு 2 இடம், 4 இடம், 6 இடம் ஆகிய ஸ்தானங்களை குரு பார்க்கப் போவதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். சந்தர்ப்பங்களை நழுவ விடாதிருப்பது நல்லது. வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்பொழுது 7 இடத்திற்கு வருகிறார். 3 இடம், 11 இடம் ஆகிய இடங்களில் தன் பார்வையை செலுத்துகிறார். அதன் மூலமாக சில நல்ல பலன்களையும் வாரி வழங்குவார். கடல் தாண்டி செல்லும் யோகம்,
தொழில் மாற்ற சிந்தனை, குடும்ப பிரச்சினைக்கு தீர்வு, வெளிநாட்டு வேலை, தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும் நிலை போன்றவற்றிற்கு எல்லாம் சப்தமராகு தனது பார்வை பலத்தால் உங்களுக்கு வழங்குவார். கடகத்தில் சஞ்சரிக்கும் ராகு 9 இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலும். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். சொத்துக்கள் சம்பந்தமாக பஞ்சாயத்துகள் நடைபெற்றால் அதில் அனுகூலங்கள் கிடைக்கும். பங்காளி பகை மாறும். உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். பிதுராஜித சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு முறைப்படி கிடைக்க வழிபிறக்கும். வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். இதன் மூலம் பொருளாதார நிறைவு ஏற்படும். மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு ராகு கேது பயிற்சி கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதன் மூலமே நன்மைகளை பெற இயல்வதாக அமைகிறது. ஜென்ம கேதுவால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதே குழப்பங்களில் இருந்து விடுபட வழிவகுக்கும். மருத்துவ செலவு கொஞ்சம் கூடுதலாகும். குடும்ப உறவுகள் சுமாராக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு அதிகம் தேவை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. சதுர்த்தி விரதம் சங்கடங்களை போக்கும். ராகு கேதுக்கள் வழிபாடும், தானிய தானங்கள் செய்து ஹோமங்களை செய்வதன் மூலமும் நற்பலன்களை வரவழைத்து கொள்ள இயலும். ஜென்ம கேதுவால் நன்மை கிடைக்கவும், தொழில் வளம் பெருகவும், சப்தம ராகுவால் சங்கடங்களில் இருந்து விடுபடவும், தன வரவு திருப்தி தரவும், ராகு கேதுகளுக்குரிய பிரீத்திகளை செய்வதோடு வடக்கு நோக்கிய விநாயகரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. இனி இந்த ராகு பெயர்ச்சி காலத்தில் ராகுவால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இக்காலம் உங்களுக்கு ஒரு இனிய காலமாகும். படித்து பட்டம் பெற்றும் வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. சம்பள உயர்வு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கப் போகின்றது. உங்கள் கடன் சுமை குறையப் போகிறது. விலங்கி சென்ற சொந்தங்கள் உங்களை விரும்பி வந்து சேரப்போகிறார்கள். இக்காலம் ஒரு இனிய காலமாகும். ராசிநாதனின் காலில் ராகு உலா வரும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். வருமானம் திருப்தி தரும். அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு உருவாகும். இக்காலம் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் காலம். முன்னேற்றம் அதிகரிக்கும் காலம். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் காலம். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். சகோதர வர்க்கத்தினரால் சகாயம் உண்டு. மூத்த சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவர். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நேரம் இது. குழந்தைகளின் சுப காரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும். இனி கேது பகவானால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். இக்காலத்தில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சொந்த பந்தங்களால் நன்மை உண்டு. துணிந்து நீங்கள் எடுத்த முடிவை கண்டு உறவினர்கள் ஆச்சரியப்படுவார்கள். பட்டம் பதவிகள் வந்து சேரும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவிற்கு வரும். நில புலன்களால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். அங்காரக வழிபாடு இக்காலத்தில் உங்கள் அல்லல்களை அகற்றும். இக்காலத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பணப்புழக்கத்திலும் தடை ஏற்படும். ஒரு தொகை செலவான பின்னரே அடுத்த தொகை வந்து சேரும். எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாது. ஆரோக்கிய தொல்லை அகல அதிக செலவு செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். நாணய பாதிப்பு ஏற்படாத விதம் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. இக்காலத்தில் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அந்த வேலை கூட கிடைத்துவிடும். ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது அவர்களுக்கு மகத்தான பலன்களை வாரி வழங்குவதோடு ஒரு மகத்துவமான வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும்.